போர்ட பாக்கலையா? பாத்து மன்னிக்க. ஒரு முக்கியமான கல்யாணம். குறைஞ்சது 5 லட்சம் ரூபாயில ஒரு வைர நெக்லஸ் வேணும். 5 லட்சமா? ஆமா. வாங்க. Very good. Well, 5 lakhs. 5 lakhs. Okay. Mannikkanum. Ungala yaarannu engalukku theriyadhu. Adanal check vendam. Oh. Yesha tha venuma? Aamanga. Irunga. Kondu vara solren. பங்கார செட்டியார் நாகடையில இருந்து சேல்ஸ் மேனேஜர் பேசுறேன். ஆ கொள்ளை சார், கொள்ளை கொள்ளை சேல்ஸ் மேனேஜர் பேசுறேன். உடனே அந்த வண்டி நம்பர் Cha 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 c
ராஜ் நாட்டுல நல்லவ மாதிரி நடமாடிக்கிட்டு எங்க எவ்வளவு பணம் இருக்கு எங்க எவ்வளவு நகை இருக்குன்னு கண்டுபிடிச்சு தகவல் கொடுக்கற உன்னை நேர்ல ஏன் வர சொன்ன தெரியுமா? இன்னைக்கு நீ செய்த சாதனையை பாராட்டத்தான். தேங்க் யூ பாஸ். ஆனா ஒண்ணு, போலீஸ் அதிகாரிகளை நீ கொண்டிருக்கிற டிபார்ட்மெண்ட் உன்ன பிடிக்க ரொம்ப தீவிரமா இருக்கும். அதனால எச்சரிக்கையோடு நடந்துக்க. பீ கேர்ஃபுல். மிஸ்டர் ஜெயராஜ், பங்காரு கட்டி நகை கடை திருட்டோட இதுவரைக்கும் அஞ்சு கொள்ளைகள் நடந்திருக்கு. பல பேர் உயிர் இழந்திருக்காங்க. இவ்வளவையும் குறிப்பிட்ட ஒரு கூட்டம் தான் செய்திருக்கு. அதனால நம்ம சிஐடி ராஜு வர சொல்லி அதை கண்டுபிடிக்கிற பொறுப்பை அவர்கிட்ட ஒப்படைக்க போறேன். சம்பந்தப்பட்ட பயிற்சியில கொண்டு வாங்க. எஸ் சார். நடராஜ் பேசுறேன். நாங்கள் பரசுராமத்தனுடைய மகன் கல்யாணத்துக்காக நிறைய நகையும் பணமும் கொண்டு வந்து வீட்டில் வச்சிருக்கான். உடனே நம்ம ஆட்கள் நாலு பேர் அனுப்புங்க. மற்றதை நான் கவனிச்சுக்கிறேன். ஓகே, அனுப்பி வைக்கிறேன். Thank you.
சுடவா இல்ல கைது செய்யவா உன்ன நான் விட்டுற போறேன் ஏன் தெரியுமா நீயும் உன் தலைவனும் உடனடியா போலீஸ்ல சரணடையங்கிற என்னுடைய எச்சரிக்கைய நீ போய் உன் தலைவன் கிட்ட சொல்லணுங்கிறதுக்காக நீங்களா சரணடைஞ்சா தண்டனை குறைவு நாங்களா பிடிச்சா தண்டனை அதிகங்கிறது மட்டுமில்ல ரொம்ப கடுமையா வரும் இதையும் போய் உன் தலைவன் சொல்லு இப்ப உன்னை விட்டுட போறேன் ஏன் தெரியுமா
இனிமே எங்க விஷயத்துல தலையிட கூடாதுன்னு நீ போய் உங்க டிபார்ட்மெண்ட்ல சொல்றதுக்காக தான்.
வெற்றி உங்களுக்கு தான் என்ன விட்டுடுங்க கங்கிராச்சுலேஷன் மிஸ்டர் ராஜன் थैंक यू மாஸ்டர் ஒரு சீரிய ஆபீசருக்கு தூக்கத்துல கூட ஆபத்து வரது சகஜம் நான் நேத்து சொன்னேன் அத பரிட்சை செய்து பார்க்கத்தற திடீர்னு இப்படி வந்து தாக்கினீங்க எஸ் மிஸ்டர் ராஜு எஸ் நானும் எத்தனையோ பேருக்கு பயிற்சி கொடுத்திருக்கேன் ஆனா நீங்க எல்லாரையும் மிஞ்சிட்டீங்க இனி என் பயிற்சி உங்களுக்கு தேவையில்லை நான் வரேன் ஜஸ்ட் a minute மாஸ்டர் கொஞ்ச நேரங்க நான் வந்தறேன் ஆல் ரைட் ஐ வில் வெயிட் ஃபார் யூ இவங்களை கொல்ல வந்தவன் எப்படி சார் கண்டுபிடிச்சீங்க இவன் துப்பாக்கி பிடிச்ச விதம் சல்யூட் அடிச்ச முறை இதெல்லாம் எனக்கு சந்தேகத்தை கொடுத்தது யார் தெரியுமா என்ன கொல்றதுக்காக கொல்ல கூட்டத்தால் அனுப்பப்பட்ட பைல்வான் பல்ராமன் பெரிய கேடி அப்போ இங்க இருந்த போலீஸ் எங்கயா ஷெட்ல கட்டி போட்டு வச்சிருப்பாங்க போய் பாருங்க அதுக்குள்ள நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன் பண்ணி வந்தேன் யார் நீ என்ன வேணும் நீதான் எனக்கு வேணும் நான் ஏற்கனவே ஒருத்தருக்கு சொந்தமாயிட்டேன் முடியாது நீ எனக்கு தான் சொந்தமாயிட்டீங்க நீங்களா நானே தான் போங்க ஏற்கனவே நான் பயந்து போயிருக்கேன் நீங்களும் இப்படி சிவகாமி ஐயா இருக்கும்போது நீ யாருக்காக எதுக்காக பயப்படணும் வெளியூர்ல படிச்சிட்டு இருக்கற என் தங்க வித்யாவுக்கு எதுக்கு இனிமே உங்களை காதலன்னு சொல்ல கூடாது கணவன்னு முடிவு பண்ணணும் அதுக்கு வேண்டிய ஏற்பாடு செய் இல்லன்னா உன் தங்கச்சி வெளியூர்ல இருக்கிற போது இப்படி பயப்படுறியே நேர்ல வந்தா நம்ம ரெண்டு பேரும் தரதரன்னு இழுத்துக்கிட்டு போய் வலையில உட்கார வச்சு துப்பாக்கி முனையில கல்யாணத்தை முடிச்சிடுவா டேய் அப்பா உன் தங்கச்சி அவ்வளவு தைரியசாலியா நான் அவளை கொஞ்சம் பார்க்கணும் கல்யாணத்துக்கு தேதி நிச்சயம் பண்ணுங்க தகவல் கொடுக்கற தானா வந்துடுவா கொஞ்சம் பொறுத்துக்க ஒரு கொள்ள கூட்டத்தை பிடிக்கிறதா திட்டம் போட்டுருக்க அப்புறம் நம்ம கல்யாணம் தான் இப்படிதான் வர வேண்டியது கல்யாண பேச்சு எடுத்தது ஏதாவது சாக்கு போக்கு சொல்லிட்டு போயிட வேண்டியது சிவகாமே கோவிச்சுக்காத டியூட்டி ஃபர்ஸ்ட் டியூட்டி நெக்ஸ்ட் டியூட்டி ஆபீஸ்ல மட்டும் இல்ல வீட்லயும் இருக்கு இது எது கல்யாணம் ஆன அப்புறம் உன் உத்தரவு இல்லாம ஆபீஸ் கூட போக கூடாது போல இருக்க அப்படிதான் எல்லா பெண்களும் ஆசைப்படுவாங்க சிவகாமே உன் மனசு எனக்கு தெரியாம இல்ல இதுதான் ஃபைனல் சான்ஸ் அடுத்த தடவை திருமண சீட்டியோட வருவேன் சரி ஏய் ஏய் ஓ அவசரமா நான் மேலதிகாரியை பார்க்கணும் பட்டுமா பை பை இருங்க இருங்க ட்யூட்டி ஃபர்ஸ்ட் எஸ் மை ஸ்வீட் ஹார்ட் பை பை மறுபடியும் வந்துட்டீங்களா உங்க விஷயமா தான் தங்கச்சிக்கு அடடா ஜெயபால் நோ நோ ஐ அம் நாட் ஜெயபால் நானே வெறும் பால் நான் வந்து ஆண் பால் இல்ல பெண் பால் இல்ல தாய் பால் இல்ல அபிஷேக பால் இல்ல வெறும் பால் டான்ஸ் மாஸ்டர் பால் அதான் எனக்கு தெரியுமே எதுக்கு அப்படி ஆடிட்டே இருக்கீங்க உனக்கு தெரியுதே நான் டான்ஸ் மாஸ்டர்னு மத்தவங்களுக்கு எல்லாம் தெரிய வேண்டாமா கையில ஃபைலோட போறா கதாசிரியன்னு ஒத்துக்குவான் பிரஷோட போறா பெயிண்டர்னு ஒத்துக்குவான் நான் ஆடாடி போறா டான்ஸ் மாஸ்டர்னு எவன் என்ன ஒத்துக்குவான் நல்லா வந்து தெரிஞ்சுங்க தங்கச்சிக்குன்னு போதும் போதும் கொஞ்ச நேரம் ஆடாம இருங்க சிவகாமி இத பாரு பாட தெரிஞ்சவன் வாயும் ஆட தெரிஞ்சவன் காலம் ஒரு நிமிஷம் கூட சும்மா இருக்காது உனக்கு ஒண்ணு தெரியுமா என்னது ஒரு கண்ணு வரிக்காரன் அவன் கண்ணை சுத்தி தேன் கூட்டம் வச்சிருக்கிற ஈ மாதிரி கொசு மொச்சிட்டு இருந்துச்சு ரெண்டாவது ஆடு குத்தார அறிய மாதிரி மூக்கர ஒளியிட்டே இருந்துச்சு ஜலதோஷக்காரன் மூணாவது ஆடு கை நிறைய பட்டாணி வச்சிருந்தான் உள்ளங்கையில இல்ல இங்கெல்லாம் புரியுதுன்னு நினைக்கிறேன் புரியுது புரியுது யோ உங்க மூணு பேரையும் வச்சு சொல்றேன் யாராவது ஒருத்தர் பத்து நிமிஷம் ஒரு சேஷ்டையும் பண்ணாம சும்மா உட்கார்ந்துருந்தீங்கன்னா உங்களுக்கு என் பொண்ணை கட்டி தர்றேன்னு ஒரு கோடி சொல்லி சொன்னாரு ஐயோ அவங்களால சும்மா இருக்க முடியாத அதான் இல்ல அஞ்சு நிமிஷம் வரைக்கும் பொறுத்து பார்த்தானுங்க இந்த பட்டாணிக்காரர் இருக்கான்ல அவன் என்ன பண்ணா தெரியுமா பொறுத்து பொறுத்து பார்த்தா ஐசா ஒரு வேலை பண்ணலாம் எங்க ஊர் அம்மன் கோயில ரெண்டு ஆட்டு கடை இருக்கு அதோட கொம்பு எப்படி தெரியுமா இருக்கும் எப்படி வளைஞ்சு வளைஞ்சு இருக்குன்னு விரல சேர்த்துட்டான் ரெண்டு சண்டை போடுச்சுன்னு போடுன்னு அவன் தேத்துக்கிட்டான் அடுத்தது கண்ணுவதிக்காரர் இருக்கான கொத்து எல்லாம் ஓட்டிட்டான் மூணாவது இருக்கான குத்தாளம் அவன் என்ன பண்ண தெரியுமா எனக்கு பொறுப்பாரு எங்க அக்கா இருக்கு
பிளேன் ரிட்டர்ன் டிக்கெட் போனா வந்த நேரம் முடிஞ்சு போச்சு பத்திரமா நான் வரேன். சாப்பிடாம போலாமா? சாப்பிட்டா போக முடியாது, இங்க தூங்கிடுவேன். அவ்வளவு திம்பே என்னமா அது? சாப்பிடுறதே உங்க சாப்பாட்டு தானே, புரியலையா? உன் தங்கச்சி கொடுக்குற சம்பளம் தான் எனக்கு சோறு. ஒண்ணும் தெரியாத பிள்ளை மாதிரி என்ன நடுவில் புரியாமா? உன் கல்யாணத்தை பத்தி நானும் உன் தங்கச்சி என்னமா துடிச்சிட்டு இருக்கிறோம். ஏமா இது விஷயமா விஜயா கூட உனக்கு காகிதம் போட்டுச்சாமே, பதிலே போட மாட்டேன். ஆமா ஆமா, வருஷம் முடிஞ்சு வர்றதுல கல்யாணத்தை நிச்சயமாயிடும் சொல்லுங்க. கங்கிராச்சுலேஷன்ஸ், ஹாப்பி கங்கிராச்சுலேஷன்ஸ். ஆமா அந்த பையனுடைய முகத்தை நான் பாக்கணுமே, என்ன விட அழகா அந்த முகத்தை பாக்கணுமே. போட்டோ இருக்கா? முடிஞ்சு போன காதராஜ இருக்கணுமே. அதான் டேபிள் வச்சே உட்காந்துருக்கேன். ஐயோ யாரே, இதான் பையனுடைய அப்பாவா? பையனேவா? ஐயோ என் கண்ணே பற்றும் போல இருக்கு. ஜேம்ஸ் பாண்ட் மாதிரியா இருக்கிறான். கண்ண போறேன், கண்ணத்தை போறேன். இங்க பாரு, மூக்குக்கு வாய்க்கு மத்தியில மீச. அதான் மீச. அதான் சிவகாமி இந்த பரமா மாப்பிள்ள போட்டோ முதல்ல விஜயாட்ட காமிச்சிட்டு பத்திரமா போஸ்ட்ல திருப்பி அனுப்பிச்சுறேன். கல்யாணத்துக்கு ஐயா தான் டான்ஸ். பணம் தரணுமே, நீ அவசரம் பண்றியா? அட்வான்ஸ் எல்லாம் அப்புறம் வாங்கிக்கிறேன். ஆமா பேசிட்டே இருக்கீங்களா? நீங்க பிளேன் பிடிக்க வேண்டாம். பிளேன் பிடிக்கிறதா? முதல்ல டாக்ஸியா பிடிக்கணும். பணத்தை வச்சுக்க பயமா இருக்குன்னு என்கிட்ட அனுப்பிட்டா நானும் தனியா தானே இருக்கேன். எப்படி பத்திரமா வச்சிருக்க முடியும்? கங்கிராச்சுலேஷன்ஸ் மிஸ்டர் ராஜு, பேங்க் பரதனா வீட்டுல கொள்ளையடிக்கப்பட்ட பணத்தை சாமர்த்தியமா மீட்டதுக்காக டிபார்ட்மெண்ட் சார்பிலையும் என் சார்பிலையும் பாராட்டி நன்றியை தெரிவிக்கிறேன். அப்படி எல்லாம் சொல்லாதீங்க சார். After all, I did my duty. என் கடமையைத்தான் நான் செஞ்சேன். இந்த அடக்கமும் பெருந்தன்மையும் உங்க வாழ்க்கையில இன்னும் பல பெரிய வெற்றிகளை நிச்சயமா தேடி கொடுக்கும். தேங்க்யூ சார். மிஸ்டர் ராஜு, இன்னொரு விஷயம். என்ன சார்? இந்த கொள்ள கூட்டத்தை பத்தி சில புதிய தகவல் கிடைச்சிருக்கு. இவங்களுக்கெல்லாம் தலைவன் ஒருத்தன் பாம்பேல இருக்கானா, அவனை பிடிச்சிட்டா இந்த கொள்ள கூட்டத்தை சுலமா வளைச்சிடலாம். அந்த பொறுப்பையும் உங்ககிட்ட கொடுக்குறேன். தேங்க்யூ சார். என்னால நான் முயற்சி செய்யறேன். தேங்க்யூ சார். சிஐடி ராஜு பயில்வான் பலராமனை கொள்ளட்டானா? ஆமா பாஸ். முட்டா பசங்களா? இதை சொல்ல உங்களுக்கு வெக்கம் இல்ல? தேவனையாவும் இருக்கு பாஸ். நம்ம ஆட்கள்ல திறமையானவங்க ரெண்டு பேர் அவன் கொண்டுட்டான் பாஸ். அவன் சாதாரண ஆள் இல்ல பாஸ், பெரிய திறமசாலி. அவனுக்கு பாராட்டு பத்திரமா படிக்கிறீங்க? நீங்க பாக்குறேன் அவன் திறமைய நானே ஒரு கை பாக்குறேன். ஹலோ, நேரி லான்சார் பண்ணுங்களா? ஆமா, கோவளம் கடற்கரையில ஒரு கள்ளத்தோடி சரக்கு இறக்கிட்டு இருக்கு. ஆமா, ஒரு லாரி கூட சரக்கு ஏத்தி போ ரெடியா நிக்குது. லாரி நம்பர் MSP 2040 குடிச்சிட்டீங்களா? மகாபலிபுரம் வழியா போக போறாங்க. ஒரு மணி நேரத்துல வந்தா புடிச்சிடலாம், இல்லாட்டி முடியாது. அம்மா நீங்க யார் பேசுறது? கான்ஸ்டபிள் 404. ஆலரைட் ஆலரைட். Thank you.
சேடி ராஜு. பாஸ் லெட்டர். அன்புள்ள அத்தா, ஒரு சந்தோஷ செய்தி. என் தங்கைக்கு மைசூர் லாட்டரியில் 5 லட்சம் ரூபாய் பரிசு கிடைத்திருக்கிறது. அந்த பணம் இப்பொழுது என்னிடம் கேஷாக இருக்கிறது. அதை வைத்திருக்க பயமாக இருக்கிறது. உடனே புறப்பட்டு வரும். இப்படிக்கு உங்கள் சிவகாமி. செத்தவ சும்மா சாகலடா. 5 லட்சம் ரூபாய் பணத்தை கொடுத்துட்டு செத்துருக்கான். டேய், நீங்க ரெண்டு பேரும் இந்த விலாசத்துக்கு போய் பணத்தோட வரோம். வெரி குட். நீங்க ரெண்டு பேரும் இந்த உடலை கடலை தூக்கி போட்டுவாங்க. கொடுத்து வச்சது அவ்வளவுதான்.
பணத்தை கொண்டு வந்து கொடுத்ததுக்காக உங்களை நான் ரொம்ப பாராட்டுறேன். ஆனா பொண்ணு கடல்ல தூக்கி போட்டு வந்த சிஐடி ராஜுவை திரும்ப நீங்க உயிரோட பார்த்தேன்னு சொல்றது தான் என்னால நம்பவே முடியல. இவங்க பார்த்தது சிஐடி ராஜுடைய ஆவியா இருக்குமோ? சீ பாயும் அவையேதான். நிச்சயமா சிஐடி ராஜு பாக்கல, திரும்ப ஓட்டல இருக்கான். உங்களுக்கு சந்தேகம்னா புறப்படுங்க, பாத்து காட்டுறான். அவன் நம்ம கையில கிடைச்ச சந்தோஷத்துல உண்மையிலேயே அவன் செத்தானா இல்லையான்னு பாக்காம தூக்கி போட்டோம் போல் இருக்கு. எவ்வளவு பெரிய முட்டாள்தனம். வேண்டாம், உங்களை அடையாளம் தெரிஞ்சுக்கலாம். சரோஜா, சிஐடி ராஜுவே நல்லா தெரியும். வெரி குட். இங்க உனக்கு என்ன தேவையோ அதை எடுத்துக்க. ராஜுவை ஒழிக்கிற பொறுப்பை உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். பொறுப்பு தில் பஹார் ஹோட்டல். எஸ் பாஸ். குட். மாலிஷ், இனிமே எச்சரிக்கையா இருக்கு.
அதுவும் பெண்கள் கிட்ட. Thank you. வரே. Just a minute. என்ன? நீ என்ன காப்பாத்திருக்கே. ஹோட்டல்ல உனக்கு ஒரு பார்ட்டி கொடுக்கலாம் பார்க்கறேன். At least ஒரு கூல் ட்ரிங்க். வேண்டாம். காபி. All right. Please. மணி பத்தாயிருச்சு ஹாஸ்டல் கேட் மூடி இருப்பாங்க காலையில வார்டன் பர்மிஷன் வாங்கிட்டு தான் உள்ள போகணும் ஐ see அது வரைக்கும் அதுதான் எனக்கும் தெரியல தப்பா நினைக்கலனா ஒரு சின்ன ஐடியா சொல்லுங்க இங்க தங்கி இருந்துட்டு காலையில போலாமே இங்க நானே ஒரு கல்யாணமாகாத பெண்ணு நானும் ஒரு கல்யாணமாகாத பிரம்மச்சாரி ஒரு கன்னி பெண்ணும் பிரம்மச்சாரியும் ஒரு ரூம்ல என்ன ஒரே கட்டில்ல கூட தூங்கலாம் அவங்க மனசுல கலங்கம் இல்ல என்ன என் மனசுல கலங்கமே இல்ல என் மனசுலயே அது இல்ல அப்புறம் என்ன இது எதுக்கு உன்னுடைய திருப்திக்காக ஒரே குளிரா இருக்கு ஃபேன் கொஞ்சம் ஆஃப் பண்றீங்களா ஓகே ஒரே வெளிச்சமா இருக்கு கொஞ்சம் லைட் ஆஃப் பண்றீங்களா அப்புறம் ஒரே இருட்டாயிடுமே இருட்டல தான் தூக்கம் வரும் வேற ஏதாவது ஆஃப் பண்ணனும் தூக்கம் வரலையா ஒரே புழுக்கமா இருக்கு என்ன இருந்தாலும் இயற்கை காத்துக்கு ஈடாகுமா கொஞ்சம் ஜன்னல் திறக்கறீங்களா தென்றல் காற்று வருமா ஜன்னல் திறந்திருக்கு குளிர போகுது அப்புறம் ஹீட்டர் கேட்காது கொஞ்சம் கூட சந்தேகம் வரக்கூடாதுன்னு தான் நான் அவனை குழந்தைய போனவ மாதிரி நடிச்சு
கௌரியை காப்பாத்த சொன்னேன். நானும் காப்பாத்தினேன். காலேஜ் கேடன்னு போய் சொன்னேன். அதை நம்பி அவன் தங்கமும் இடம் கொடுத்தான் பாஸ். ஆமா பாஸ், உங்க திட்டப்படி நாமளும் போய் சேர்ந்தோம். Thank you.
மோஸ்ட் வெல்கம். வரவேற்க நான் காத்திருக்கேன். ஆமா, என்னை எதுக்காக நீ சந்திக்க விரும்பின? ஏன் பேசாம இருக்க? கமான், உங்களை போல அழகான ஆன்மகன் ஒரு பெண் எதுக்காக சந்திப்பா? புரியலையே. புரிஞ்சும் புரியாத மாதிரி நடிக்கிறீங்க. என்ன சொல்ற நீ? மனம் விட்டு சொல்றேன், உங்களை பார்த்தேன் மனச பறி கொடுத்துட்டேன். நீ பறி கொடுத்துருக்கலாம், ஆனா நான் பறி கொடுத்துட்டானா இல்லையாங்கிற புரிஞ்சுக்காம அவசரப்பட்டு. அப்படி சொல்லாதீங்க. நடனம் ஆடிக்கிட்டே நான் உங்களை சந்திக்க அனுமதி கேட்டப்ப நீங்க மறுக்கல. விரும்பலன்னா உங்க ரூமுக்கு என்ன வர அனுமதிக்க மாட்டீங்க, எனக்காக காத்திருக்க மாட்டீங்க. ஏன் இந்த பாசங்க என்னை ஏமாத்திடாதீங்க. உங்க அன்பு எனக்கு கிடைக்கலனா என்னால உயிர் வாழவே முடியாது. என்ன பாருங்க, என்ன யோசிக்கிறீங்க? இதை ஏத்துக்கிட்டேன்னு சொல்லுங்க சொல்லுங்க. நம்பிக்கையோட வந்த என்ன உதறி தள்ளுறத விட உங்க கையால என்ன கொன்னிடுங்க, கொன்னிடுங்க. நான் ரொம்ப அதிர்ஷ்டசாலி, இப்படி ஒரு அழகு தேவதை அன்ப வலிய வந்து கொட்டி போட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இங்க வந்தவங்க எல்லாம் போய் தான் சொன்னாங்க நீ உண்மையை சொல்ற. வெரி குட். எதுக்காக கொல்ல வந்த? என் அக்கா சிவகாமிய காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிறேன் பொய் சொல்லி ஏமாத்தி பணத்துக்காக பாசிட்டியே, அதுக்காக தப்பு. உன் அக்காவை நான் கொல்லல. ஆசையோட அக்காவை பார்க்க வந்தேன், செத்து கிடந்தா, சத்தம் கேட்டது, எட்டி பார்த்து அப்படி தப்பிச்சு ஓடின. உன் அக்காவையும் என் அண்ணனையும் கொன்ன அந்த கொலகாரங்களை பிடிக்கிறதுக்கா? அண்ணனா யார் அது? சிஐடி ராஜு. அப்பா நீங்க? அவர் தம்பி பாபு. எங்க அண்ணன் இறந்து போன செய்தியை சொல்றதுக்காக நான் உங்க வீட்டுக்கு வந்தேன், கொலைய பார்த்தேன், துரத்தினேன், தப்பிச்சிட்டாங்க. ஆனா அவங்கள நான் பிடிக்காம விட மாட்டேன், இதுதான் என் லட்சியம். என்ன மன்னிச்சிடுங்க, உங்களை நான் தப்பா நினைச்சிட்டேன். இனிமே உங்க லட்சியம் தான் என் லட்சியம். அது வெற்றி அடைற வரைக்கும் நான் உங்களை விட்டு பிரியவே மாட்டேன். சம்மதம் சொல்லுங்க. கடையில வைக்க முடியாது, ஏன்னா எதுவுமே சுத்தமான வெள்ளி இல்லை, எல்லாம் முலாம். இது வந்து என்னுடைய தயாரிப்பு. எப்படி அவங்க டான்ஸ்? எப்படி? வண்டர்ஃபுல், வண்டர்ஃபுல். இவ்வளோ நானும் இவங்க அக்கா கோபம்னான படுவாவி அவனை தேடி தேடி பாவம் புள்ள படிப்பை விட்டுட்டு ஊர் ஊரா ஆடி பாடி கடைசியில உங்களை பிடிச்சோம். இவங்க அக்கா இறடானா கழுத்தை பிடிச்ச உடனே செத்துட்டா, இவ காதலே சாவறான். நான் வரேன். என்ன மாஸ்டர் இது, இவ்வளவு நாள் எனக்கு இவ்வளவு உதவி பண்ணிருக்கீங்க, இப்ப திடீர்னு என்ன விட்டு போறேன்னு சொல்றீங்க? உன் லட்சியம் ஈழடி போச்சு, என் லட்சியம் என்ன வருது? இனிமே உன்ன மாதிரியே நான் ஒரு பொண்ணை பிடிச்சி அவனுக்கு டான்ஸ் கத்து கொடுத்து அரங்கேற்றம் பண்ணி பேரும் புகழோடு இருந்தா தானே நான் இருக்கும் போதே ஒரு சிலையை வைப்பாங்க. நான் வரமா பம்பாயில இருந்து வந்திருக்கிற ஸ்பெஷல் ஏஜென்ட் பல்து. எதுக்காக என்ன கொல்லணும்? நீ எங்க எதிரி, சிஜேடி ராஜு கொடுத்த தொல்லையை தாங்க முடியல, அவனை ஒழிச்சு கட்ட இன்னொரு கெட்டிக்காரன் அனுப்பி வஞ்சன. எங்க மெட்ராஸ் ஏஜென்ட் பாம்பே ஹெட் குவார்டர்ஸுக்கு எழுதிருந்தான், எங்க பாஸ் என்ன அனுப்பிச்சார். வழியிலேயே உன்னை பார்த்துட்டேன், கவுண்டர்ல சாவி வாங்கும் போது உன்னோட ரூம் நம்பரை தெரிஞ்சுக்கிட்டேன், கணக்கு பார்த்திருந்த சமயத்துல கள்ளச்சாவை போட்டு உன்னோட ரூமுக்குள்ள நானே வந்துட்டேன். இனிமே நீ தப்ப முடியாது.
நீ நினைக்கிற மாதிரி நான் சிஐடி ராஜு இல்ல. என் பேர் பாபு. அட பாவி, சாவுக்கு பயந்த பேரை மாத்தி சொல்ற. என்னை ஏமாற்ற முடியாது. ஒளிஞ்சுக்கோ. நான் உயிரோட இருக்க வரைக்கும் அது நடக்காது. ஏதாவது மர்மனா அவர் படிச்சு வளர்றியா இல்ல நிஜமா தானா? ஏ கண்ணால பார்த்தேன், ரெண்டு பேரும் அடிச்சு நொறுக்கிக்கிறாங்க. என்னங்க பேசாம இருக்கீங்க? உடனே போலீஸ் போன் பண்ணுங்க. போன் பண்ணுங்க சார், சீக்கிரம் பண்ணிருங்க. பக்கத்துல இப்படி குடிச்சிருக்கான், சின்ன நகை இல்லாதனால இன்னொருத்த தூக்கிட்டு போ.
என்னைக்கு டாக்ஸ் கட்டியாச்சாலும் பாத்துங்க. நீங்க போகலாம் சார். தேங்க்ஸ். ஆமா, இப்ப நீங்க எங்க போறீங்க? இவன் நம்ம கொல்ல வந்தான். நாம இவனை கொண்டுட்டோம். போலீஸ் ஒப்படைச்சு விஷயத்தை சொல்லிடுவோம். நீங்க சொல்றத போலீஸ் நம்பலனா? வேண்டாங்க, எனக்கு பயமா இருக்குதுங்க. பயப்படாத, எனக்காக கொஞ்ச நேரம் இங்க வெயிட் பண்ணு. கம் ஆன் குயிக் குயிக் குயிக். புதரக்குள்ள தூக்கி போட்டுட்டேன். போலீஸுக்கும் போன் பண்ணிட்டேன். கமான் கமான் ஏறு. என்னங்க ஒரு விஷயம்? என்னது? உங்க அண்ணன் மாதிரியே இருக்கீங்க. எந்த நேரத்துல உங்களுக்கு ஆபத்து வருமோ தெரியாது. அதனால எனக்காகவாவது உங்க உருவத்தை மாத்திக்கங்க ப்ளீஸ். வெரி குட். சில சமயம் உனக்கும் ஐடியா வருது. உனக்கு சொல்லி கொடுத்துக்குள்ள எனக்கு வேத்து போகுது. கவனிச்சாடு. கால பிரமாணம் தள்ளி எடுத்த கீர்த்தன மாதிரி வேற வெள்ளி பிறந்த புள்ளியா இருக்கிய. உன்னை கொண்டு போய் நான் விஜயா மாதிரி கொண்டுறணும்னு நினைக்கிறேன். எனக்கு கூட கூட ஒரு அம்மா வேற ஒத்தாசைக்குன்னு வர்றா. வெராண்டால வந்த உடனே சப்பலாம் கொட்டி உட்காந்துக்கிறா. சொம்பு நிறைய பால் பாதாம் பருப்பெல்லாம் தட்டி போனதுல. நீ ஒழுங்கா டான்ஸ் கத்துக்கிட்டு அரங்கேற்றத்துக்கு மேடை ஏறையோ இல்லையோ உங்க ஆத்தாளுக்கு உடம்பு ஏறப்போகுது. என்ன கஷ்டன்ற? தக்க தக்கிட்ட தக்க தக்கிட்ட தக்க தக்கிட்ட தக்க தக்கிட்ட காப்பி ஆத்திரியா. இந்த மாதிரி எனக்கு வர்ற வெறியில இது என்ன கஷ்டம்? தக்க திக்கு தக்க தக்க திக்கி தக்க தக்கு ஆடு என்ன இந்த சின்ன பொண்ணுக்கு நான் எல்லாமே சொல்லி கொடுத்துட்டேன். பாக்கியெல்லாம் நீ ஓட முடியாது. என்னையா மாவாட்ட சொன்ன? மாவாட்டுறாங்க
பொய்யா இப்ப ஆட்டண்டா மாடியடா மாடியடா ஆட்டண்டா 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 நான் என்ன கேட்டேன் எனக்கு வர்ற கோபத்துக்கு என்ன பண்ண போறோம் தெரியுமா? இந்த சொக்காய் நீ போட்டு போறியா? எவ்வளவு அது எஸ்கூஸ் மீ சார் நடராஜா டேபிள கவனிடா இது உனக்கு தேட்ட இனிமே தாங்காத மரியாதையை வெளியில போடா. ஐ டெல் யூ கெட் அவுட். இதேதான்டா எல்லா பையிலும் பண்றான். கெட் அவுட்னு சொல்றான், முதல்ல அவன் வெளியே போயிடுறான். இட்லியா வாடையா இது ஒரு ஓட்டலாம் கவனிச்சுக்கிறான். ராஜா பெருக்க என்னமா இருக்கீங்க? என்னமா
பாதம் போட்டு முன்னு கொண்டுருவங்க. நிச்சயமா சொல்லுவேன், அஞ்சே மாசத்துக்குள்ள அகில உலக புகழ் கேரண்டி ஆச்சுறேன். நீ எப்பமா ஆடி துவைக்க போறேன். என்ன பத்தி தில்பார் ஹோட்டல கேட்டு பாருங்க, நான் ஒரு பெரிய டான்ஸ் மாஸ்டர், நல்ல சிஷ்ய பொண்ணா வேணும் தேடி பார்த்தேன். முத பொண்ணு அரங்கேற்றத்தை நீங்க காரை உடைச்சுட்டு புத்தூர் போயிட்டான். ரெண்டாவது பொண்ணு எவ்வளவு காலை வச்சு கையை பிடிச்சிட்டு ஓடிட்டான். மூணாவது பொண்ணு எனக்கே பிடிக்கல, எட்டி வச்சு தொடச்சிட்டேன். ஏயா, ஒரு பொண்ணு கிடைக்குமா? என்ன பொண்ணா? அடே அடே, அறிவட்ட போங்க. எந்தடா அடே, என்ன வெளியே தள்ளிட்டீங்கல்ல? உங்க ஒரு நாளைக்கு நான் உள்ள தள்ளுவேன். ஏய், ஒரு நாட்டிய பேராசிரியர் என்ன போய் நீங்க அவமானப்படுத்திட்டீங்க இல்ல? அப்பா அப்பா அப்பா, தெல்லியம்மன் நடராஜா சிதம்பரத்துல ஒத்த கால நொண்டி அடிக்கிற மாதிரி நிக்கிறியே, அந்த ஒத்த கால எடுத்து இவங்க தலைவர ஊண்டா என்ன உனக்கு? இந்த பொறிக்கு பசங்க இவங்களை போய் நீயே மதிக்கிறான். ஒரு பொம்பளை புள்ளிய அடாய் நான் தயார் பண்ணி நாட்டியம் கத்து கொடுத்து அவங்க காரால உங்களை மிதிக்க வைக்கிறேன். இது சவரண்டா, இந்த சவரம் முடியிற வரைக்கும் நான் தலையில எண்ணெய் வைக்க மாட்டேன். குடுமி அண்ணி முடிய மாட்டேன்டா. யாரும் எனக்கு அது குடுமி, நான் என்ன இப்ப நான் சாணிக்கிறேன். எனக்கு காப்பு தாண்டா, அது வரைக்கும் சலவனுக்கே போக மாட்டேன்டா, விட மாட்டேன்டா. உங்களை மிதிக்கிறதுக்கு எனக்கு ஒரு பொம்பளை கால தூக்கி நிக்க மாட்டாளா? அம்மா அம்மா அம்மா, என்னம்மா அது கார ஊழிட்டு நிக்கிற? தூக்குமா கார? தூக்கு தூக்கி ஒரு வாட்டி அவளை மிதி. ஐயோ, என்னது அதுக்குள்ள நீ சரியாயிட்ட? அது என்னது தலையில சும்மாடு? நீ என்ன தயிர் விக்கிற பொம்பளையா? அவன் பானை எங்க உடைச்சிட்டியா? கனா கட்டியா? எப்படியா? நல்லாதான் இருக்கிறேன். நீ மாத்திரம் உயிரோட வரல, என் சமையல் என்ன ஆகுது? அதுக்கப்புறம் என் தலையில எண்ணெய வைக்கவே முடியாது, சலூனுக்கு போகவே முடியாது. சிக்க எடுக்கிறதுக்கு ஆளே கிடைக்க மாட்டாம்மா. வந்துருமா அம்மா? அம்மா வந்துருமா? அம்மா என்னுடைய பூஜை பண்ணாத, விஷயத்தை சொல்லு, பயமா இருக்கு. மேதையே, பட்டம் கொடுக்காத, வேலை கொடு. நாட்டிய திலகமே. வேண்டாம் வேண்டாம், ஒட்டு மாத்திரம் வைக்காத, வேர்த்த அழிஞ்சிடும். மேட்டர் சொல்றியா இல்லையா? நீங்கள் தான் எனக்கு நாட்டியம் கற்றுக் கொடுக்க வேண்டும். நீங்கள் மறுத்து விட்டால், நீங்கள் மறுத்து விட்டால் தற்கொலை பிடிக்க போறியா? வேண்டாம்மா. அம்மா உன்னை தம்மா நம்பி இருக்கிறேன், நீ தாம்மா அவனை எட்டி மிதிக்கணும். நான் வினவுகிறேன் என்று வருத்த வேண்டாம். நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள்? இவ்வளவு சுத்தமா இலக்கண தமிழ் பேசுறியே, யாரம்மா நீ? நான் தமிழ் பெண். புடவை கட்டி இருக்கிறதுனால அப்படி சொல்றியா? இந்த காலத்தில் ரொம்ப தமிழ் பெண்கள் லுங்கி கட்டுகிறார்களே, லுங்கி கட்டுகிறார்களே. சரி சரி, புடவை கட்டிய தமிழ் பெண்ணு, உன் பேர் என்னவோ? தாரா. தாரா யாரா இருந்தாலும் என்ன, என் தந்தையை பார்த்ததில்லை. உங்க அப்பனை பார்த்து நான் என்ன பண்ண போறேன்? அவர் கோடி கோடியாக பணம் வைத்திருக்கிறார். பாத்ரூம் இல்லையா? இன்னும் பிடிபடலையா? நல்ல வேலை, இன்னும் இல்லை. அவர் சொல்லுகிறார், உங்களிடம் நான் நாட்டியம் கற்றுக் கொண்டு வந்தால்தான் பணம் முழுவதையும் எனக்கு தருவாராம். என் அருமை தெரிந்த உன்னப்பன் கண்ணே, பெண்ணே, உனக்கு திருமணம் ஆகிவிட்டதா? இல்லை சுவாமி, இல்லவே இல்லை. நிச்சயமாக சொல்லுகிறாயா? நிச்சயமாக இல்லை. எங்கே உன் கழுத்தை காட்டு, தாலி ஏறி இருக்கிறதா என்று பார்ப்போம். தாலி இல்லை சுவாமி, நெக்லஸ். அன்பே, ஒரு ஆறு மாதம் சரி, வேண்டாம் மூன்று மாதம் இல்லை, உன் சௌரியம் எப்படியோ ஆரம்பிக்கலாமா? ஓடும் பஸ்ஸில் ஏறும் பழக்கம் உனக்கு உண்டா? இல்லை இல்லை, இல்லவே இல்லை. உண்டை கட்டிக்காக கோவிலில் இப்படி இப்படி கையேந்தும் பழக்கம் உனக்கு உண்டா? உண்டு உண்டு, அது உண்டு. கோவிலில் டங் 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 டங்
அந்த பழக்கமும் என்னிடம் உண்டு. ஓஹோ, மணி அடிக்கும் பழக்கம் உனக்கும் உண்டோ? சோறு வடிக்கும் பழக்கம் உண்டோ? எனக்கும் உண்டு, என்னை பெற்று தாய்க்கும் உண்டு. அப்படி என்றால் கஞ்சி வடிக்குங்கால் காலில் கொட்டி கொண்டால் என்ன செய்குவாய், என்ன செய்குவாய்? வலது காலில் அப்படி, இடதுகால் என்றால் எப்படி எப்படி? அம்மம்மா 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 அம்மம்மா. அப்படி அப்படி அப்படி. சொல்லியும் பம்பாயில் இருக்க பாஸ்க்கு லெட்டர் போட்டீங்களே, அதுக்கு அவசியமே இல்லை. பாஸ், இவன் சீடு ராஜவன் நிச்சயமா கொண்டுடுவான். என்னப்பா யோசிக்கிறீங்க? திறமைய கண்ணால பார்த்துட்டு தான் கூட்டிக்கிட்டு வந்தோம். ஆமா பாஸ். அப்படியா? உன் பேர் பல்தேவ். ஊரும் தெரியணுமா? பாம்பே. நம்பிக்கை இல்லைன்னா இந்த தழும்பையும் பாரு. இந்த சங்கு சாதாரணமா எதையும் நம்பிடுறதில்லை. நீ வரப்போறத பத்தியோ உன்னுடைய அங்க அடையாளங்களை பத்தியோ பாம்பே எனக்கு பாஸ் எழுதியிருந்த, அதெல்லாம் சரியா இருக்கான்னு பார்த்தேன். பசங்களா, யார் தெரியுமா? சிஐடி ராஜுவை கொள்றதுக்காக பாம்பே இருந்து பாஸ் எடுத்திருக்கிற ஸ்பெஷல் ஏஜென்ட் பல்தேவ். ஒரு திருத்தம் என்ன? சிஐடி ராஜுவ கொல்ல வந்த இல்ல, கொன்னுட்டு வந்த பல்தே. கொன்னுட்டியா? ஆமா. உன்னை சந்திக்கத்தான் வந்த, வழியில அவனை சந்திச்ச, முடிச்சுட்டேன். அதுக்கப்புறம் தான் உன் ஆட்டோட இங்க வந்த. அவன் உனக்கு எப்படி தெரியும்? அவன் அடையாளம் தெரிஞ்சுக்கிறதுக்காக நீ பாஸுக்கு அனுப்பின போட்டோ, பாஸ் உனக்கு கொடுத்த லெட்டர். மிஸ்டர் சங்கு, இந்த கடிதம் கொண்டு வரும் பல்தேவ் ஒரு நல்ல திறமைசாலி. கொலையும் கொள்ளையும் இவனுக்கு கைவந்த கலை. தேவைப்பட்ட போதெல்லாம் இவனைத்தான் பஞ்சாபில் இருந்து அழைத்துக் கொள்வேன். சேடி ராஜுவை கொள்ள இவனை விட ஒரு திறமைசாலி நமக்கு கிடைக்க மாட்டான். பயன்படுத்திக் கொள்ளவும். இப்படிக்கு கங்கு, அந்தேரி, பம்பாய். சபாஷ், பாஸ் உன்னை என்ன காரியத்துக்காக அனுப்புனாரோ அதை செய்து முடிச்சுட்டு வந்திருக்கிறேன். வெரி குட்.
இருந்தாலும் எவ்வளவு சொல்லியும் உனக்கு இன்னும் சந்தேகம். ஆமா, அவ உடல நான் கண்ணால பார்த்தாகணும், அப்பதான் நான் நம்புவேன். என்ன கோவள கடற்கரையில என் கண்ணெதிரிலேயே நம்ம ஆட்களால் அவன் கொல்லப்பட்டான். ஆனா எப்படியோ தப்பிச்சு திரும்ப உயிரோட வந்துட்டான், அதனாலதான் சந்தேகம். நீ ஒண்ணு தப்பா நினைக்காத, வா உடனே போய் பாடியை பார்த்து வருவோம். நான் ஒருத்தரை தீர்த்து கட்டிட்டேன்னா அப்புறம் அவனை திரும்பி பாக்குற பழக்கமே கிடையாது. வேணும்னா இவளை அழைச்சிட்டு போய் உடலை பார்த்துட்டு வா. ஆமா, இது யாரும் சொல்லவே இல்லையா? ஓ, என்னுடைய பர்சனல் அசிஸ்டன்ட் விஜயா. ஐ சீ, புறப்படலாமா மிஸ் விஜயா? பாஸ் வந்த களைப்பே தெரியல, அதுக்குள்ள புறப்படுவா பாஸ். அங்க சொல்லு, ரெஸ்ட் வேணுங்கிறியா? ஆமா பாஸ். முதல்ல உடலை போய் பார்த்து வந்துருவோம், அப்புறம் எவ்வளவு நேரம் வேணாலும் ரெஸ்ட் எடுத்துக்க, எல்லா வசதியும் நான் செய்து தரேன். சங்கு, ஆஃப்டர் ஷீ இஸ் எ கேர்ள், ஆம்பளையா இருந்தா அலுப்பு தெரியாது. பொம்பளை தானே, ஒரு ஒரு மணி நேரம் ரெஸ்ட் எடுக்கணும். ஓகே, சரியா ஒரு மணி நேரம் தான் ரெஸ்ட். அதுக்கு மேல ஒரு நிமிஷம் கூட என்னால கொடுக்க முடியாது. ஏன்னா உடலை பார்த்தாதான் எனக்கு அடுத்த மூச்சு வரும். இவங்க நம்ம ஸ்பெஷல் ரூம் கூட்டிட்டு போங்க. தேங்க்யூ. சட்டப்படி குற்றவாளி ஆயிடும். உடனே தகவல் கொடுத்துடலாங்க. கொலைகாரங்களை மட்டும் பிடிச்சா போறாரு, அதுல சம்பந்தப்பட்ட எல்லாரையுமே சட்டத்து முன்னால கொண்டு வந்து நிறுத்தணும். அதுதான் என் லட்சியம். ஆமாங்க, என்ன சரிதான். ஆமா, செத்து போன உங்க அண்ணன் படத்தை காட்டுன்னு சங்கு கேக்குறாயே, அதுக்கு என்ன செய்ய போறீங்க? பயப்படாத, நானும் எங்க அண்ணனும் ஒரே மாதிரி உருவம், அதனாலதானே எங்க அண்ணன் நினைச்சு நீயே என்ன கொல்ல வந்த. ஆமாங்க. நாம தங்கியிருந்த பாழ் மண்டபத்துக்கு போய் இந்த வேஷத்தை கலைச்சிட்டு உண்மையான உருவத்துல குண்டடிப்பட்டவன் மாதிரி ரத்த காயம் போட்டுக்கிட்டு மூச்சு அடக்கிக்கிட்டு நான் பிணம் மாதிரி படுத்திருப்பேன். நீ சங்குவை கூட்டிட்டு வந்து காமி, அவன் நம்பிடுவான். அவன் இங்க திரும்பி வரது கொஞ்சம் தாமதப்படுது, அதுக்குள்ள நான் இங்க வந்துருவேன். ஆனா ஒண்ணு, என்ன நடந்தாலும் நீ தைரியமா இருக்கணும். டைம் ஆயிடுச்சு, சங்கு வைப்ப. May your soul rest in peace. என்ன ஆகாதவனுக்கு அஞ்சலி செலுத்துறேன் பாக்குறியா? என்ன இருந்தாலும் அவன் திறமசாலி, கெட்டிக்கார். ஆமா ஆமா, அவர் கெட்டிக்காரர் தான், சந்தேகமே இல்ல. போலாமா? வண்டியில இருந்து பெட்ரோல் எடுத்துட்டு வா. பெட்ரோல் எதுக்கு? அவன் ஏற்கனவே செத்து பிழைச்சவன், அதனால அவனுடைய இறுதிச் சடங்கு நானே பக்கத்துல இருந்து முடிச்சு வைக்க போறேன். பாருங்க, என்ன பாருங்களேன். என்ன வந்து உங்களுக்கு ரொம்ப அவசர புத்தி? பாஸ், ஐயோ நான் சொல்றத கேளுங்க, நான் சொல்றத கேளுங்க. எதிரி எரிஞ்சு சாம்பல் ஆயிட்டான். அவளை தூக்கிட்டு வாங்கடா. சரி பாஸ். பெட்ரோலை ஊத்தி எரிச்சுட்டு அவ்வளவுதான், அதை பார்த்து மயக்கம் ஆயிட்டா. பரவாயில்ல, நான் பாத்துக்கிறேன். ஆல் ரைட், அப்ப நான் புறப்படுறேன். பல்தேவ், கொஞ்சம் சீக்கிரம் வர்றியா? எதுக்காக வந்து பாரு. நல்லா பாரு, நல்லா பாரு.
Hey,
பேரம் பேசிக்கிட்டு இருந்தான் பேரம். அப்படியா? ஆமா,
நானா இருந்தா என்ன, நீங்களா இருந்தா என்ன, இல்ல வேற எக்ஸ்ட்ரா இருந்தா தான் என்ன? ஏனா எனத்தை காட்டி கொடுக்கலாமா? பயப்படாதீங்க, இங்க உங்க துப்பாக்கி எடுக்க தான் குறி வச்சேன், அங்க அவங்க உயிருக்கே உல வச்சேன். ரெண்டு பேருமே க்ளோஸ். வாட்? பல்தேவோட பாக்கெட்ல லெட்டர் பார்த்தேன், பல்தேவா மாறினேன். ஏன் தெரியுமா? உங்க சந்திச்சு உங்க பாராட்டுதல கரணங்கிறதுக்காக தான். நீங்க என்ன பாராட்டி உங்க நண்பரா ஏத்துக்கிட்டாலும் சரி, இல்ல இதே இடத்துல கொன்னாலும் சரி, அத பத்தி எனக்கு கவலை இல்லை. துப்பாக்கியில தோட்டா இருக்கா பாருங்க. சீக்கிரமா ஒரு முடிவுக்கு வாங்க. என்ன பாஸ் யோசனை பண்றீங்க? சேரி ராஜுவை இவன் கொன்னது என்ன உண்மைதா? என்ன? நானே இந்த உடலை நேர்ல பார்த்தேன், நான் தான் என் கையால் அந்த உடலை எரிச்சேன். அதனால இவன் சொல்றதெல்லாம் உண்மையாத்தான் இருக்கணும். இருக்கலாம் இருக்கலாம். சுட்டுக்கொல்ல சந்தர்ப்பம் கிடைச்சும் இவன் நம்ம சுடல. நீ சொல்றத நான் நம்புறேன். கந்தா, இன்னையிலிருந்து நீ எங்க நெருங்கிய நண்பன். ரொம்ப தேங்க்ஸ். உன் திறமையை நான் பார்க்கணுமே. கொலையா? இல்ல, கொள்ள. எங்க? பாம்பே ராமலால் சே விலை உயர்ந்த வைரத்தை மதுரை தேரா பாலா சொக்கரிங்க செட்டியாருக்கு விற்கிறதுக்காக மெட்ராஸ் வந்திருக்கிறான். கூடவே வந்து கொள்ளையடிக்கலாம்னு திட்டம் போட்டேன், முடியாம போயிடுச்சு. தகுந்த போலீஸ் பாதுகாப்போட வந்துட்டாலே. இப்ப எங்க இருக்கும்? சீலார்ட் ஹோட்டல் ரூம் நம்பர் 3. இன்னைக்கே கொள்ளையடிச்சாதான் உண்டு, இல்லன்னா மதுரைக்காரன் வந்துருவா, எல்லாம் கைமாறி போயிடும். இந்நேரம் பந்தே சிங்கா டக் 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 டக்னு ஐடியா கொடுத்துருப்பான். அவன் ஐடியா தான் கொடுப்பான், நான் காரியத்தையே முடிச்சிடுறேன். எப்படி முடிப்பேன்? உன் திட்டத்தை சொல்லு. முதல்ல சொல்ற பழக்கம் எனக்கு கிடையாது, முடிச்சிட்டு தான் சொல்லுவேன். சபாஷ், இந்த வேலையை முடிக்க உனக்கு என்ன தேவை? உங்க ஆட்கள நாலு பேர், என்னுடைய பர்சனல் அசிஸ்டன்ட் வித்யா, டான்ஸ் மாஸ்டர் பால், அவ்வளவுதான். வெரி குட். ஆனா ஒண்ணு, எப்பவுமே நான் அடிக்கிற கொள்ளையில மூணுல ஒரு பங்கு, தட் இஸ் 33 1/3% எனக்கு கொடுத்தணும். ஓ, இட் இஸ் டூ மச். குறைச்சுக்க. ஆமாப்பா, ரொம்ப அதிகமா தான் கேட்கிறேன். நவ் நவ் ஃபிக்ஸ்ட் ரேட். ஆல் ரைட், அக்ரீட், தேங்க் யூ. அம்மா, அந்த வைரம் என்ன விலை பெறும்? 15 லட்சம்னு கேள்வி. அந்த அளவுக்கு விலை கொடுத்து வாங்குறதுக்கு ஆள் இருக்காங்களா, இல்ல நானே ஏற்பாடு செய்யட்டுமா? நோ, எனக்கு ரெகுலர் கஸ்டமரே இருக்கிறான். யாரு? கொண்டு வா தெரியும் பாஸ். சொல்றபடி செய். ஓகே பாஸ், தேங்க்யூ. சங்கு, கந்த காரியத்தை முடிப்பானா? வெற்றி. நான் வெற்றி அடைஞ்சிட்டேன். எனக்கும் தான் வெற்றி. உங்க ரெண்டு பேருக்கு வெற்றினா எனக்கு தான் வெற்றி. ஆமா, நம்ம எல்லாருக்கும் வெற்றி தான். விஜயா நடனமாட முதலாளி சம்மதித்தாரு. அப்படியா? நடக்கட்டும். தேன் சொட்ட சொட்ட சிரிக்கும் ஒரு திருமண மேடை, கை ரத்தர் தத்தர் துடிக்கும் இதன் கருவிழி ஜாடை. தேன் சொட்ட சொட்ட சிரிக்கும் ஒரு திருமண மேடை, கை ரத்தர் தத்தர் துடிக்கும் இதன் கருவிழி ஜாடை. பொன் கொட்டி கொட்டி அளக்கும் பூ பட்டு பட்டு மணக்கும், பொன் கொட்டி கொட்டி அளக்கும் பூ பட்டு பட்டு மணக்கும். தமிழ்நாட்டு சிலையாட்டம் சித்திக்கும். தேன் சொட்ட சொட்ட சிரிக்கும் ஒரு திருமண மேடை, கை தட்ட தட்ட துடிக்கும் இதன் கருவிழி ஜாடை. நகையும் சுவையும் பசியும் உணவும் நாம சிட்டே சிட்டே பாப்பா சில்லென்று கிட்ட நீ வா, நகையும் சுவையும் பசியும் உணவும் நாம ஆகலாம். சிரிப்போட்டும் ராஜா தேனோரும் என்ற
தேன் சொட்ட சொட்ட சிரிக்கும் ஒரு திருமண மேடை கை தட்ட தட்ட துடிக்கும் இதன் கருவிழி ஜாடை சின்ன சின்ன பாப்பா சிங்கார கண்ணு பாப்பா சிலையே மலையே உன் மேலாசை கொண்டால் தப்ப தமிழ்நாட்டு பாப்பா வாங்குற வியாபாரியா இதுதான் நண்பனு கழக யாருடா நண்ப நெருங்கிய நண்பன் நீ தானே சொன்ன அப்ப சொன்ன இப்போ எதிரி ஏன் எனக்கு கீழே இருக்கிறவன் என்ன விட கெட்டிக்காரனா இருக்க கூடாது அப்படி இருந்தா எந்த நேரம் காரவாரி விடுவானோ என்னைக்கு கடுத்துல கத்தி கொண்டு வருவானோ எந்த நிமிஷம் என் நாக்காரியில உட்கார்ந்துருவானோன்னு புத்திசாலிய பக்கத்துல நெருங்கி விடக் கூடாது இந்த தத்துவப்படி நீ செத்தி ஆகணும் அசையாதீங்க தொழில நேர் வழியிலையும் செய்யலாம் குறுக்கு வழியிலையும் செய்யலாம் ஆனா எதிரையும் நாணயம் சொன்னபடி செஞ்சிருந்தீங்கன்னா 5 லட்சம் ரூபாயோட கதை முடிஞ்சிருக்கும் இப்போ உங்களை எல்லாம் நான் தீர்த்து கட்ட போறேன் பணம் வைரம் ரெண்டுமே எனக்கு தான் கீழே போடு Thank you.
தலைவனுக்காக காத்துக்கிட்டு இருந்தேன்னு சொன்னியே, எங்க ரெண்டு பேரையும் ஒன்னா சந்திச்சு ஏன் கைது செய்யறேன் இன்ஸ்பெக்டர்? அது மட்டுமல்ல, எங்க ஆட்களோட போய் வைரத்தை கொள்ளையடிச்சவரே வந்தான். வைரத்தை பத்திர வதந்திய பரப்பினதே நான் தான். உன்னை இங்க வரவழைக்கணுங்கிறதுக்காகத்தான் அப்படி செஞ்சேன். வைரத்தை வாங்குறதுக்கு ஆள் இருக்கான்னு கேட்டேன், நீங்க இருக்குன்னு சொன்னி நினைவு இருக்கா? அந்த ஆளையும் சேர்த்து பிடிக்கணுங்கிறதுக்காகத்தான் வைரத்தை தேடுறாமே நாடகம் ஆடினேன். பின்னாலேயே போலீஸையும் வர சொன்னேன். இங்க வந்த இந்த கூட்டத்தையே நான் நினைச்சா மாதிரி வளைச்சு பிடிச்சேன். என் கடமையை முடிச்சு இன்ஸ்பெக்டர். மிஸ்டர் ராஜு, நீ உண்மையிலேயே கெட்டிக்காரன் தான். உன் அக்காவை கொண்டவனை பிடிக்கணுங்கிற உடைய லட்சியம் நிறைவேறிடுச்சு. என் கடமையும் முடிஞ்சிடுச்சு. நான் வரேன். சிலுங்க சார், ஊருக்கெல்லாம் பெருசா உபதேசம் பண்றீங்க, விஜயா மாத்திரம் ஏன் சார் துரோகம் பண்றீங்க? சிலுங்க சார், பின்ன அக்காவையா இருந்துச்சு ஆளாத புள்ளியா நினைக்குது, அதுக்கு ஒரு ஆதரவானா உங்களை தான் சார் நம்பி இருக்குது. என்ன சொல்ற நீ சார்? சிவகாமியனுடைய ஆத்மா சாந்தி அடையணும்னா நீ கையை கொண்டா கையை கொண்டாங்க கொண்டாங்க வரீங்க. புடிங்க புடிங்க புடிச்ச வேகத்திலே எனக்கு ஒரு பிள்ளைய பெற்றுக் கொடுங்க. ஆம்பளை பிள்ளை வேண்டாம், பொம்பளை பிள்ளையா பார்த்து பெற்றுக் கொடுங்க. ஏன்னா எனக்கு டான்ஸ் சொல்லிக் கொடுக்கணும்னு ஒரு ஆசை. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒரே ஒரு டான்ஸ் தான், தக்க தக்கிட்டு தக்க தக்கிட்டு தக்க தக்க.